இந்த பகுதியில் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் என்ற பாடத்தில் மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டறிதல் புத்தக வினா புக் பே க்வெஸ்சன் 43 அதற்கான விடை பார்க்கலாம். முதலில் கேள்வியை பார்த்து வருவோம். தனிம பகுப்பாய்வில் ஒரு சேர்மம் பின்வரும் தரவுகளை தருகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சேர்மம் எடுத்துக்கிறாங்க, அந்த சேர்மத்தில் சோடியம் 14.31% உள்ளது, சல்பர் கந்தகம் 9.97% உள்ளது, ஹைட்ரஜன் 6.22% உள்ளது, ஆக்சிஜன் 69.5% உள்ளது. இந்த சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் முழுவதும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து படிக நீராக இருக்கிறது. இந்த சென்டென்ஸ் வந்து முக்கியமானது. சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் முழுவதும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து படிக நீராக இருக்கிறது. நீராக நீர் மூலக்கூறினுடைய வாய்ப்பாடு என்னது? H2O. இங்கு குறித்துக் கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை காண்க. சேர்மத்தின் மூலக்கூறு நிறை 322. முதலில் நமக்கு மூலக்கூறு நிறை இங்க கொடுத்திருக்கிறாங்க. சேர்மத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கணும். சேர்மத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடை கண்டுபிடிக்கணும்னா முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எளிய விகித வாய்ப்பாடு. எளிய விகித வாய்ப்பாடு கண்டறிவதற்காக இங்கு ஒரு அட்டவணையை நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம். அதில் தனிமம் முதல் காலத்தில், அதுக்கு அடுத்ததாக சதவீதம், அதாவது கேள்வியில் எந்தெந்த தனிமங்கள் கொடுத்துருக்கிறாங்க அதை முதலில் எழுதி கொள்ளலாம். எந்தெந்த தனிமங்கள் கொடுத்துருக்காங்க? சோடியம் கொடுத்துருக்காங்க, சல்பர் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அந்த தனிமம் எத்தனை சதவீதம் உள்ளது? அந்த சேர்மத்தில் எத்தனை சதவீதம் உள்ளது? சோடியம் 14.31% உள்ளது, சல்பர் 9.97% உள்ளது, ஹைட்ரஜன் 6.22% உள்ளது, ஆக்சிஜன் 69.5% உள்ளது. அந்த கேள்வியில் கொடுத்துள்ள தரவுகளை நாம் இங்கே குறித்து கொள்ளலாம் இந்த இரண்டு காலத்தில். அதற்கு அடுத்ததாக அவற்றுடைய மோலார் நிறை நாம் இங்கு எழுத வேண்டும். இங்கு மோலார் நிறை என்பது இந்த சோடியத்தினுடைய அணு நிறை. சோடியத்தினுடைய அணு நிறை 23. கந்தகம் சல்பர்னுடைய அணு நிறை 32. ஹைட்ரஜனுடைய அணு நிறை 1. ஆக்சிஜனுடைய அணு நிறை 16. இவ்வாறு நாம் குறித்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை நாம் கணக்கிட வேண்டும். ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை என்பது அந்த சேர்மத்தில் கொடுக்கப்பட்ட அந்த தனிமத்தினுடைய சதவிகிதத்தை அதனுடைய மோலார் நிறையால் வகுத்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்கிறாங்களோ இந்த சதவீத மதிப்பை அவற்றினுடைய இந்த அணு நெறியால் நாம் வகுத்து கொள்ளலாம். எவ்வாறெனில் 14.31/23. அதே போல் இங்கு சல்பர் கந்தகம் எவ்வளவு உள்ளது? 9.97 உள்ளது. அவற்றினுடைய அணு நிறை எவ்வளவு? 32. அதுக்கு அடுத்ததாக ஹைட்ரஜன் 6.22, அவற்றினுடைய அணு நிறை 1 ஈக்குவல் டு இது 6.22 தான் வரும். அதற்கு அடுத்ததாக ஆக்சிஜன் 69.5% உள்ளது, அவற்றினுடைய அணு நிறையால் வகுத்து கொள்ளலாம் 16. இப்போ ஒவ்வொன்றைய மதிப்பை நாம் இங்கே கண்டுபிடித்து எழுதி கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் சோடியத்தினுடைய மதிப்பு 14.31/23, கிடைக்கக்கூடிய மதிப்பு 0.62. கந்தகம் 9.97/32, கிடைக்கக்கூடிய மதிப்பு 0.31. ஹைட்ரஜன் இங்கே குறிப்பிட்டோம். அதுக்கு அடுத்ததாக ஆக்சிஜன் 69.5/16, கிடைக்கக்கூடிய மதிப்பு 4.34. இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக எளிய விகிதம் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே கிடைத்த 4 மதிப்புகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த 4 மதிப்பில் எந்த மதிப்பு சிறிய மதிப்பு என்று கண்டுபிடிக்க வேண்டும். எந்த மதிப்பு சிறியதாக இருக்கிறது என்று பாருங்கள். இது 0.62, இது 0.31, இது 6.22, இங்கே 4.34. அப்போ சிறிய மதிப்பு 0.31. அப்போ இந்த சிறிய மதிப்பை சிறிய மதிப்பை மற்ற மதிப்புகள் கொண்டு வகுக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 0.62 இந்த சிறிய மதிப்பால் வகுத்து கொள்ள வேண்டும், 0.31. அதாவது மற்ற மதிப்புகளை இந்த சிறிய மதிப்பால் வகுத்து கொள்ள வேண்டும், 0.62/0.31. அதுக்கடுத்து இந்த மதிப்பு அதே மதிப்பால் தான் வகுத்து கொள்ள போகிறோம், 0.31
வகுத்தல் 0.31, அதுக்கடுத்ததாக 6.22 வகுத்தல் 0.31, அதுக்கடுத்ததாக 4.34 வகுத்தல் 0.31. அதுக்கடுத்து இது எவ்வளோ கிடைக்குது பாருங்க, இங்கு இதனுடைய மதிப்பு 2 கிடைக்கும் இல்லையா. அதுக்கடுத்து இங்கே 0.31 வகுத்தல் 0.31. அதற்கடுத்ததாக ஹைட்ரஜனுடைய மதிப்பு இங்கே 20, ஆக்சிஜன் இந்த இடத்துல 14, இந்த மதிப்பு 14 கிடைக்கும். இதுபோல் எளிய விகிதத்தை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்தெந்த தனிமங்கள் கொடுத்துருக்கிறாங்களோ கேள்வியில் அதெல்லாம் எழுதிக்கணும். அதற்கடுத்ததாக அது அந்த தனிமம் எத்தனை சதவீதம் உள்ளதோ அது இரண்டாவது காலத்தில் எழுதிக்கணும். மூன்றாவதாக மோலார் நிறை அல்லது அணு நிறை, அந்த தனிமத்தினுடைய அணு நிறையை நாம் இங்கு எழுதி கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை என்பது கொடுக்கப்பட்ட சதவிகிதத்தை அதனுடைய அணு நிறையாலே வகுத்து கொள்ள வேண்டும். கிடைக்கக்கூடிய மதிப்பு இங்கு நாம் எழுதிக்கிறோம். அதற்கடுத்து எளிய விகிதம் என்பது எந்த மதிப்பு சிறிய மதிப்புன்னு பார்க்கணும், மற்ற மதிப்புகளை அந்த சிறிய மதிப்பால் நாம் வகுத்து கொள்ள வேண்டும். அதுலேருந்து எளிய விகிதம் கிடைக்கும். அதற்கு அடுத்ததாக இங்கு நமக்கு வந்து பின்னமாக கூட கிடைக்கலாம் இல்லையா, அதற்கு தகுந்தாற் போல் அவற்றை நாம் முழு எண்ணில் எழுதி கொள்ள வேண்டும். இங்கு நமக்கு எல்லாமே முழு எண்ணை தான் நம்ம எழுதியிருக்கிறோம். அப்போ சோடியம் எவ்வளோ இருக்கு, 2, அப்படி எழுதிக்கலாம். கந்தகம் சல்பர் 1, ஹைட்ரஜன் 20, அதற்கு அடுத்ததாக ஆக்சிஜன் 14, இப்பொழுது எளிய விகித வாய்ப்பாடு எழுதலாம். சோடியம் எவ்வளோ இருக்கு பாருங்க, சோடியம் 2 உள்ளது, குறிப்பிட்டோம் சோடியம் 2 சோடியம் உள்ளது. கந்தகம் எத்தனை இருக்கு பாருங்க, சல்பர் 1 தான் உள்ளது, சல்பர் 1. ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு பாருங்க, 20 உள்ளது. அதுக்கடுத்து ஆக்சிஜன் எவ்வளோ உள்ளது, 14 உள்ளது. ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்கோ, ஒவ்வொரு தனிமம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து வலதுபுறத்தில் இந்த கீழ் ஒட்டாக இது மாதிரி குறித்து கொள்ளலாம். நமக்கு வேண்டியது என்ன வேணும், மூலக்கூறு வாய்ப்பாடு வேண்டும். மூலக்கூறு வாய்ப்பாடு என்பது எளிய விகித வாய்ப்பாடு பெருக்கல் எண், எளிய விகித வாய்ப்பாடு பெருக்கல் எண். இங்கே எண் என்பது நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எண் ஈக்குவல் டு எண் என்பது மூலக்கூறு நிறை வகுத்தல் எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை. மூலக்கூறு நிறை கணக்கிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, மூலக்கூறு நிறை கடைசியாக கொடுத்துருக்காங்க. அந்த சேர்மத்தினுடைய மூலக்கூறு நிறை ஈக்குவல் டு 322 கொடுத்துருக்காங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை கண்டுபிடிக்கணும். எளிய விகித வாய்ப்பாடு ஏற்கனவே நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் இல்லையா, கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த எளிய விகித வாய்ப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனிமங்களுடைய அணு நிறைகளை கூட்டிக் கொண்டால் கிடைக்கக்கூடியது எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை. பார்க்கலாம் இங்கே பாருங்க, Na2 சல்ஃபர் ஹைட்ரஜன் 20 உள்ளது, ஆக்சிஜன் வந்து 14. சோடியத்தினுடைய அணு நிறை எவ்வளோ நாம் பார்க்கலாம். எத்தனை சோடியம் இருக்குது பாருங்கள், 2 சோடியம் உள்ளது. அப்போ 2 சோடியம் போட்டுக்கலாம். சோடியத்தினுடைய அணு நிறை எவ்வளோ சொன்னோம், 23 சொன்னோம். அப்போது 2 சோடியம் உள்ளது இல்லையா, அப்போது 1 சோடியத்துக்கு 23, 2 சோடியத்திற்கு 46. இங்கு கந்தகம் 1 உள்ளது இல்லையா, 1, அதனுடைய அணு நிறை 32. அதுக்கடுத்தது ஹைட்ரஜன் மொத்தம் 20 உள்ளது, 1 ஹைட்ரஜனுக்கு 1, இப்போ மொத்தம் 20 கிடைக்க போகுது. அதுக்கடுத்தது ஆக்சிஜன் 14 ஆக்சிஜன் உள்ளது, 1 ஆக்சிஜனுக்கு 16, இப்போ மொத்தம் 224. இவற்றை கூட்டிக் கொண்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 322. நம்ம எளிய வித வாய்ப்பாட்டு நிறை கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 322 கிடைச்சிருக்கு. இப்போ என் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ என்னை கொண்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூலக்கூறு நிறை கொடுத்துருக்காங்க. இந்த மூலக்கூறு நிறை கணக்கிலே கொடுத்துட்டாங்க இல்லையா, கடைசியாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 322 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எழுதிக்கலாம் 322. எளிய வித வாய்ப்பாட்டு நிறை இப்போ கண்டுபிடிச்சோம், நம்ம எவ்வளோ கிடைச்சிருக்கு, 322 கிடைச்சிருக்கு. இப்போ ஈக்குவல்ட்டி எவ்வளோ வருது பாருங்கள், 1. இப்போ பாருங்க, மூலக்கூறு வாய்ப்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மூலக்கூறு வாய்ப்பாடுக்கான ஃபார்முலா என்னங்க, எளிய விகித வாய்ப்பாடு பெருக்கல் எண்.
எளிய விகித வாய்ப்பாடு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, இந்த வாய்ப்பாடு இல்லையா. இப்போ ஈக்குவல் டு நான் மறுபடியும் இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன், மூலக்கூறு வாய்ப்பாடு ஈக்குவல் டு எளிய விகித வாய்ப்பாடு பெருக்கல் என். எளிய விகித வாய்ப்பாடு என்ன கிடைச்சிருக்கு, இங்கே கிடைச்சிருக்கு இல்லையா. என்னது என்ஏ டூ எஸ் எச் இருபது ஆக்சிஜன் பதினான்கு, இது எளிய விகித வாய்ப்பாடு பெருக்கல் என். என் எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்கள், ஒன்று தான் கிடைச்சிருக்கு. இப்போ இதை ஒன்றால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இதை ஒன்றால் மல்டிபிள் பண்ணும்போது இதே மதிப்பு தான் கிடைக்கும், என்ஏ டூ எஸ் எச் இருபது ஆக்சிஜன் பதினான்கு. அதே இங்கே இரண்டுன்னு கிடைச்சதுன்னா இப்போ என்ஏ டூ போல் என்ன எழுதணும், என்ஏ ஃபோர் எஸ் டூ எச் ஃபார்ட்டி, இங்கே ஆக்சிஜன் ஓ டுவெண்ட்டி எயிட், அது மாதிரி வரும் இல்லையா. எல்லாமே இரண்டு இரண்டாக நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு இதுதான். ஆனால் கணக்கில் பார்த்தோம்னா ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன், சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் முழுவதும் ஆக்சிஜனுடன் சேர்ந்து படிக நீராக இருக்கிறது. சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் முழுவதும் எல்லா ஹைட்ரஜனும் என்னவாக மாறிவிடுகிறது, படிக நீராக மாறிவிடுகிறது. இதை நம்ம கவனிக்கணும். இப்போ எல்லா ஹைட்ரஜனும் நீங்கள் நீர் மூலக்கூறாக மாற்றிடுங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், ஹைட்ரஜன் இருபது கிடைச்சிருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் இருபது இருக்கு. நீர் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது, எச் டூ ஓ. அப்போ இங்க இருபது ஹைட்ரஜன் இருந்தா நமக்கு எத்தனை எச் டூ ஓ கிடைக்கும், அப்போ பத்து எச் டூ ஓ போடலாமா பாருங்க, பத்து பெருக்கள் ரெண்டு இருபது ஹைட்ரஜன் சரியா போதான். அப்போ இங்க இருக்கக்கூடிய இருபது ஹைட்ரஜனும் பத்து நீர் மூலக்கூறுகளாக மாறும். இப்போ எவ்வாறு எழுதலாம் பாருங்க, என்ஏ டூ எஸ் இங்கே ஆக்சிஜன் வந்து நமக்கு பதினான்கு இருக்குது, ஆனால் எத்தனை ஆக்சிஜன் இங்கே பயன்படுத்துகிறோம் பாருங்கள், பத்து ஆக்சிஜன் தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா, பத்து ஆக்சிஜன் தான் பயன்படுத்துகிறோம். இப்போ மீதி எத்தனை ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள், நான்கு ஆக்சிஜன் உள்ளது. அந்த நான்கு ஆக்சிஜனை இந்த சல்பரோடு சேர்த்துடுங்க, சல்பேட்டாக எழுதிடுங்க, புரியுதா. அப்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடன் சேர்ந்து நீர் மூலக்கூறாக மாறுது. எத்தனை நீர் மூலக்கூறு மாறுதாது நம்ம சொன்னோம், பத்து நீர் மூலக்கூறுகளாக மாறுகிறது. இப்போ பத்து எச் டூ ஓ, இதுதான் மூலக்கூறு வாய்ப்பாடு. இந்த கடைசி ஸ்டெப் மட்டும் மறுபடியும் பார்க்கலாம், எளிய விகித வாய்ப்பாடு நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த அட்டவணையிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஃபார்முலாவுக்கு அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக எண் கண்டுபிடிக்கிறோம், எண்ணுக்கான ஃபார்முலா இங்கே மூலக்கூறு நிறை வகுத்தல் எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை, எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை இது மாதிரி கண்டுபிடிச்சோம். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மதிப்பு இங்கே மூலக்கூறு நிறை 322 கொடுக்கப்பட்ட மதிப்பு, எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை நம்ம கண்டுபிடிச்சது 322 ஈக்குவல் டு 1. அப்போது எளிய விகித வாய்ப்பாட்டை நம்ம ஒன்றால் பெருக்கி கொண்டால் அதே ஃபார்முலா தான் கிடைக்கும். ஆனால் கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சேர்மத்தில் உள்ள ஹைட்ரஜன் ஆனது முழுவதும் படிக நீராக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா ஹைட்ரஜனையும் நம்ம நீராக மாற்றணும். இப்போ இங்கே 20 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நீர் மூலக்கூறு எத்தனை கிடைக்கும்னா, பத்து நீர் மூலக்கூறு கிடைக்கும். ஏன்னா பத்து ஹைட்ரஜன் பத்து பெருக்கள் ரெண்டு இருபது, நீர் மூலக்கூறு ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னா நீர் மூலக்கூறு கிடைக்க போகிறது இல்லையா. இந்த இடத்துல நான்கு ஆக்சிஜன் மீதமாக இருக்கும், பத்து ஆக்சிஜன் தான் இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா பதினான்கு ஆக்சிஜன். அந்த கிடைக்க மீதி இருக்கக்கூடிய நான்கு ஆக்சிஜனை சல்பேட்டோட இங்கே சல்பரோட சேர்த்துறோம். சேர்த்தும் போது நமக்கு சல்பேட்டாக மாறுகிறது. ஓ என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் பத்து எச் டூ ஓ. இதுவே அந்த சேர்மத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு.